வெல்கம் டு செல்வபூமி சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது வெஜிடபிள் குருமா வித் சப்பாத்தி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிடுங்க. சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இந்த அளவு சாஃப்டாக பிசைஞ்சு வைக்கணும். அதுக்கு வெஜிடபிள் குருமா பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கிறேன். அது கூட பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கிறேன். தாளிக்கு அதுக்கு வெங்காயம், கேரட்டு, கருவேப்பிலை, புத்த மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான மல்லி, மல்லிப்பொடி, வத்தப்பொடி, கறி மசாலா பொடி, தேங்காய் ஒரு 2 சில்லை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இதில் சின்ன வெங்காயம், சின்னதாக 2 பல்லாரி, அது வந்து ஒரு பல்லாரி நறுக்கி வச்சுருக்கிறேன். இதில் சின்னதாக ஒரு பல்லாரியை நறுக்கி ஒரு 2 தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 வெள்ளைப்பூடு, மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து வச்சுருக்கிறேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன். கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிக்குது. வெடித்ததுக்கப்புறம் இந்த பல்லாரியும் மிளகாவையும் போடுறேன். இந்த கேரட்டு வேகணுங்கிறதுக்காக நான் இப்போமே போட்டிருந்தேன். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கான உப்பு, இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ ஓரளவு வதங்கியிருக்கு. இது வதங்கும் போதே இந்த பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிடுவோம். இந்த அரைச்ச பேஸ்ட் இந்த மசால் வந்து வாட போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த தக்காளி வெங்காயத்தில் உள்ள எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வெளியில் வந்ததுக்கு அப்புறம்தான் அடுத்தது போடணும். அது வரைக்கும் மூடி வச்சு வேக வைப்போம். இப்படி இருங்க. இது இந்த நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கிறது, தளத்தலன்னு இருக்கதா, இந்த நேரத்தில் இந்த மசாலா எல்லாம் எடுத்து வச்சுருக்கத அதில் போடுவோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும்.
இந்த மசாலா வாசமும் போகணும். பச்சை வாடை போனதுக்கப்புறம் இது கூடையே ஒரு ஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன். இந்த தயிர் போட்டு இது நல்லா வதக்குவோம். சிப்பில் வச்சுக்கிடுவோம். தயிரை போட்டு நல்லா வதங்கினோடனே சட்டியில் ஒட்டாமே வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு ஊற்றின எண்ணெய் தான், எடுத்தால எண்ணெயெல்லாம் ஊற்றலை. இப்போது இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். குருமாவுக்கு தேவையான தண்ணி இதில் சேர்த்துக்கிடுவோம். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடணும்னா போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் விழுது அதையும் இதில் இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இந்த காய்கறி மிச்சம் இருக்க உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாத்தையும் இதில் போடுவோம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இதில் இந்த உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். அடுத்து இந்த பட்டாணி அதில் இது நல்லா பிரிஞ்சு எண்ணெய் வருதா. இப்போ கொத்தமல்லி தூவி இதை ஆஃப் பண்ணிட வேண்டிதான். வீடியோவை வாஷ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.